me a god. You call me a god. I just found out that the NEET PG examination that was supposed to be conducted tomorrow at 9:30 a.m. just got postponed, and the circular for postponement was released 15 minutes ago. That means it was less than 12 hours before the actual paper was supposed to be conducted. Are the people in the Ministry of Education even eligible to take such decisions? Are they even eligible to be in that position of power and change and make policies that will ruin people's lives like this? Do you not think before doing such things? You're trying to protect the integrity and the sanctity of the examination. Seriously? By stopping it 12 hours before the paper, what did you do when you were releasing the admit cards? The NEET UG controversy was going on even then. What stopped you then? And why are you doing it now? What point are you trying to prove here? These are doctors. These are not small kids. They are writing an exam to stay in this very country that you are ruining with your policies. And then you have the audacity to ask everybody, why is everyone leaving? Why is everybody leaving the country? It's such a great system here. Ghanta system you have. இந்த டாக்டர் நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி பாஜக காரங்களை பார்த்து கெட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா கேட்ட கேள்விகள் எல்லாமே தரமான கேள்விகள். நீ 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் நாளை காலையில 9:30 மணிக்கு எழுத போற, நீ இப்பதான் வந்து எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற முத நாள் நைட்டு, அப்போ நீ வச்சிருக்கக்கூடிய தேர்வு, நீ இந்தியாவை டெவலப் பண்ற அப்படின்னு சொல்றது எல்லாமே தேவையில்லாத பொய்கள் தானே. நாங்க வந்து ஒரு சாதாரண கிட்டு கிடையாது, நாங்கள் ஒன்றும் குழந்தைகள் கிடையாது, நாங்கள்லாம் டாக்டர்ஸ்ரா, எங்களுக்கு வந்து நீட் பிஜி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீ எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர்டோட ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இரவெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போமா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடுதுப்புன்னு வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதான் நீ நடத்துகிற லட்சணமா முட்டா பயல அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து அவங்க இந்த கேள்வியை கேட்கல. ஆனால் கேட்டது யாரு அப்படின்னா என்டிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தானே அந்த தேர்வை நடத்துறது. இந்த தேர்வை நடத்தக்கூடிய எல்லாருமே வடக்கன்ஸ், அதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுக்க மாட்டாங்களேப்பா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. அது மட்டும் கிடையாது, வட மாநிலத்தில் தேர்வு அப்படிங்கிறதே அதை பார்த்து எழுதுறதுக்கு பேர் தான் தேர்வு அப்படிங்கிற முறையெல்லாம் கொண்டு வந்ததே அவங்க தான். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ கூட சில ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்வு முறைகள் வந்து மாற்றம் கொண்டு வரப்போகிறோம், புத்தகத்தை பார்த்து பார்த்து தேர்வில் எழுதி கொள்வதற்கான வாய்ப்புகளை அடுத்து உருவாக்கப் போகிறோங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான அறிவுஜீவிகள் தான் ஆசிரியர்களாக வடக்கன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வடக்கில் இருக்கக்கூடிய ஒருத்தன் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெட்டாக பொசிஷனில் இருக்கிறவன் எந்த லட்சணத்தில் இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் மரியாதையாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது. நீட்டுங்கிற எக்ஸாம் அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வில் பிஜி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்துள்ளோம் அப்படின்னு. அப்படின்னா அப்போ நீ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஏற்கனவே வித்துட்ட அப்படிங்கிறது ஊர்ஜினமாயிருச்சு. உதாரணத்துக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம கையில் ஏற்கனவே இருக்குது. நீட்டினுடைய யூஜி எக்ஸாம், 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க. தேர்வு எழுதி முடித்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 720 மார்க்கை வந்து எல்லாருமே எடுத்திருந்தாங்க. 67 பேர், இவ்வளோ பேர் எப்படா இவ்வளோ தேர்வில் வந்து இத்தனை பேர் சென்டம் அடித்தாங்க, இதெல்லாம் வாங்கவே சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி துருவி துருவி விசாரித்தோம் அப்படின்னா, அதில் ஒரே சென்டரில் 12 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டி வந்து அந்த இடத்துல வினாத்தால் கசிவு, இதை வந்து 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்கின மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வசதி படைத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் தேர்வில் வந்து எழுதி டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறான். அப்போ படிக்க முடியாத ஏழை பையன் கடைசி வரைக்கும் இந்த வினாத்தால் பத்தி விவரங்களும் தெரியாது, கிளாஸ்ல போய் உட்கார்ந்ததற்கு பிறகு கொடுத்து அதை எழுதிக்கிட்டு இருக்கும் போது பாதையிலேயே பிடுங்கிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படி இல்லீகலா வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீட் எக்ஸாம்ல அந்த சென்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இப்போது சிபிஐ வசம் இந்த கேஸ் வந்து போயிருக்கு, நீட் எக்ஸாம் ரிலேட்டடான கேஸு. அதில் இப்போ ரெண்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ரெண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, இந்த மோசடி கும்பலுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பேர் ரவி அட்ரி அப்படிங்கிறாங்க. என்ன பேர் பாருங்க, இவங்கெல்லாம் வச்சுருக்க பேரை பார்த்தா இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தவங்கெல்லாம் ஆசிரியர்களாகவும் தேசிய தேர்வு முகமையில் வாத்தியாராகவும் இருந்தால்
இந்த நிலைமை தான். இந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி பேர்வழிகளாக இருக்காங்க, அரசியல் கட்சிகளுக்கு பின்புலமாக இருந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜார்க்கண்ட் வழியாக பீகாரில் வந்து இந்த வினாத்தாள்களை பூரா வந்து சப்ளை பண்ணியிருக்கான் காசுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த இவன் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இவன் கைதானான் அப்படின்னா, இந்த காவலர் தேர்வு இருக்காங்க வச்சுருப்பாங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில், அந்த தேர்வுலையெல்லாம் இவன் தான் வந்து வினாத்தால் கசிய விடுவானான். அப்படிப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்டா நாயே, அதுக்கு நீ படித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறவன், நீ அதை உட்காந்து படித்து பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா நேரம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போயிருக்கலாம் மேடம், முட்டாப்பையில இப்படி வாழ்க்கையை கெடுக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் வடக்கல்ல இருக்கக்கூடியவனுக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனையே கிடையாது. அவன் சோம்பேறி முட்டாப்பையால், ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க தெரியாதவங்க தான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. மால் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், திருட்டுத்தனமாக வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும், ட்ரெயினில் வித்த விட்டா பயணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வடக்கன்ஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இது நீட்டு யூஜி அண்ட் பிஜியில். இன்னொரு எக்ஸாம் யூஜிசியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான அந்த பணி நியமனத்துக்கான ஒரு முன்னோட்ட தேர்வு. இந்த தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து டார்க் நெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இணையதளத்தில் வந்து கருப்பு பக்கங்கள் அப்படிமோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்கூட்டியே கசிஞ்சதுனால நெட் எக்ஸாமையும் தள்ளி போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதனாலையும் நிறையா மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இப்போது ஒரு நெட் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு எழுதுறாங்கன்னா அவங்க வெவ்வேறு சென்டர்ஸில் போய் உட்காருவாங்க. அதே மாதிரி நீட் பிஜி எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான், வெவ்வேறு சென்டர்ஸில் வெவ்வேறு ஊரில் போய் உட்காந்துருப்பாங்க. நீட் பிஜி எக்ஸாமில் இது பண்ணுறவங்களாம் டாக்டர்ஸ் நிறையா பேர், அவங்கெல்லாம் தங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பிஜி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய செலவு. அதுக்கப்புறம் இந்த பிறகு நெட் எக்ஸாம்லையும் நிறையா பேர் வந்து வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேருந்து எக்ஸாம் எழுத வராங்க. அவங்களோட எக்ஸாமும் போஸ்ட்பண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5000-10000 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லே, அதாவது டெலகிராம் வழியாகவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் வந்து முன்கூட்டியே வந்து கண்டறிஞ்சு இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தேர்வை ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னா துப்பு கெட்ட பாஜக அரசை நீ எதற்காக ஆட்சியில் செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிற கேள்வியை முன்னிலைப்படுத்தி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது இந்த NTAன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய தேர்வு முகமையினுடைய தலைவர் இருக்கார்ல, அவர் பேர் வந்து சுபோத்குமாரா. இந்த பேரை தயவுசெய்து மாற்றுங்கய்யா, ஒன்றும் வாய்ப்புகளை நுழைய மாட்டேங்குது. இப்போ அவரை பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இவருக்கு பதிலாக புதிதாக நியமித்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அதிகாரி, உண்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு பாஜக அரசு ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கு. அது யார் அப்படின்னா அவர் வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர். எப்படி ஏற்கனவே வர்த்தகம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கிறது. நெட் எக்ஸாமு, பிஜி எக்ஸாமு, அதுக்கு பிறகு வந்து யூஜி எக்ஸாமு, எல்லாத்துலேயும் காசு கொடுத்து தாண்டா நீங்கள் தேர்வையே கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஒரு தேர்வையே ஒழுங்காக நடத்த முடியல, நீ இந்தியாவை டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த லேடி பேசுனது தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஸோ இப்போ இந்த வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதீப் சிங் கரோலா, அவரை தான் இப்போ புதிதாக பொறுப்பாக நியமித்திருக்கிறாங்களா பாஜக அரசு. இது புது ஆஃபீஸராம், இதுவே வந்து வர்த்தகத்துக்குள்ளே தான் வருது. ஆ சரி ரைட்டு ஓகே, எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு போக வேண்டியதான் காசு அப்படிங்கிற கதையாக தான் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரிகளும் செயல்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் அச்சமும் மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நீட் எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு இவ்வளவு நாள் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னா, டாக்டர் ஆகி இவங்கெல்லாம் நம்மளை கொண்டு விடுவாங்க ரைட்டா, அதனால் மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பாஜக அரசையும் மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவே டாக்டர் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை வந்து காசு கொடுத்து நியமனம் செய்யக்கூடிய NTAயும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த NTA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமையே கலச்சரலாம் அப்படிங்கிறது ஒன்று தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு தான் பிரசாத் சிக்னேச்சர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்குது. இது நம்முடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகத்தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். இது நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் நெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சோசியல் மீடியாவில் கழுவி கழுவி காரி துப்பக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உண்மையை உள்ளபடி
அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.